ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிற கேள்வி என்னன்னா, ஏன் கிறிஸ்தவர்கள் December 25 வந்து கிறிஸ்மஸாக கொண்டாடுறாங்க? இயேசு பிறந்தது December 25 தானா? இங்கிருந்து இந்த தேதி வந்தது? ஏன்னா வேதத்துல எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து December 25 பிறந்தார் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் வேதாகமத்துல கிடையாது. பின்ன ஏன் நம்ம 25 டிசம்பர் வந்து நம்ம கிறிஸ்மஸா கொண்டாடுறோம்? இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தது வந்து இட் வாஸ் டியூரிங் த டைம் ஆஃப் சம்மர் அப்படின்னு சொல்றாங்க. கோடை காலத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதற்கு என்ன ஒரு ஆதாரம் அவங்க சொல்றாங்க, ப்ரூஃப் என்ன சொல்றாங்கன்னா, யூதேயால இருக்கிற மேய்ப்பர்கள், ஆடு மேய்க்கிறவர்கள், அவர்கள் குளிர்காலத்துல, ஏன்னா யூதேயா வந்து ரொம்ப கூலான ஒரு இடம், குளிர் அதிகமான ஒரு இடம், அதனால குளிர்காலத்துல ஆடு மேய்க்கிறவங்க அவங்க வெளியில தங்கவே மாட்டாங்க. அதாவது ஆடுகளை வந்து வெளியில வைக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் நம்ம வாசிக்கிறபடி, வேதத்துல வாசிக்கிறபடி, ஆடு மேய்ப்பர்கள் வந்து அவங்களுடைய மந்தைகளை காத்து கொண்டிருந்தாங்க ராத்திரி நேரத்துல. அப்போ தேவதூதர்கள் அவர்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அது விண்டர்ல நடந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா விண்டர்ல அவ்வளவு கூலா இருக்கும், மேய்ப்பர்கள் ஆடுகளையும் வெளியே வைக்க மாட்டாங்க, அவங்களும் வெளியில தங்க மாட்டாங்க. அப்போ நிச்சயமாகவே அது சம்மர் டைம்ல தான் நடந்திருக்கும். ஒரு சில என்ன சொல்றாங்க, ஏப்ரல் மே மாசத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வேதாகமம் அதை குறித்து அதிகமாக நமக்கு விளக்கங்களை தரவில்லை. என்ன சொன்னால், இயேசு கிறிஸ்து பிறந்தார், அதுதான் முக்கியம். அவர் எப்ப பிறந்தார் அப்படின்றது வந்து வேதாகமத்துல சொல்லப்படவில்லை. சரி, அப்ப இந்த 25 டிசம்பரை ஏன் நம்ம கிறிஸ்மஸா கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது வென் இஸ் கிறிஸ்மஸ், வென் வாஸ் கிறிஸ்மஸ் செலிப்ரேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நான் சொல்றேன். இதுக்கு முன்பதாக எப்பப்பெல்லாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணாங்க வருஷத்துல அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில நான் சொல்றேன். இஜிப்சியன்ஸ் பிளேஸ்ட் இட் இன் ஜனவரி. எகிப்தியர்கள் ஆண்டவருடைய பிறப்பை கிறிஸ்மஸ் எப்ப கொண்டாடினாங்க, ஜனவரியில கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வேகன்சீல் அப்படின்ற ஒரு ராஜா வரும்போது அவர் பிப்ரவரியில கிறிஸ்மஸ கொண்டாடணும் அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பெர்காட் என்பவர் வந்து இல்ல, மார்ச்ல கொண்டாடலாம் கிறிஸ்மஸ ஆண்டவருடைய பிறப்புன்னு சொல்லி மார்ச்ல கொண்டு வந்தாங்க. அப்புறம் கிளெமெண்டஸ் அலெக்சாண்ட்ரியஸ், இவங்கெல்லாம் யாருன்னா ராஜாக்கள், ஒவ்வொரு நாட்டுடைய அந்த நாட்கள்ல இருந்த மிகவும் பிரபலமான ராஜாக்கள். கிளெமெண்டஸ் அலெக்சாண்ட்ரியஸ் என்ன சொன்னாரு, ஏப்ரல் மாசம் நம்ம கொண்டாடலாம் கிறிஸ்மஸ் அப்படின்னு ஏப்ரல்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து இல்ல, மே மாசம் கொண்டாடலாம் அப்படின்னு மே மாசத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து ஒரு சில சக்திகள், இந்த ரோம் அரசாங்கம் அப்படின்னு, ரோம் அரசாங்கம் இன்னும் நிறைய அரசாட்சிகள் அவங்க வந்து பவர்ல இருக்கும்போது அவங்க என்ன ரூல் பண்றாங்களோ, அவங்க என்ன ரூல் கொண்டு வர்றாங்களோ அதுதான் ஹோல் வேர்ல்டுமே ஃபாலோ பண்ற மாதிரி இருந்த நாட்கள். அதுக்கப்புறம் எபிஃபேனியஸ் அப்படின்னு சொல்றவர் என்ன சொன்னார்னா, ஜூன் மாசம் கொண்டாடலாம் கிறிஸ்மஸ் அப்படின்னு ஜூன்ல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு சிலர் ஜூலைல கொண்டாடினாங்க. அப்புறம் வேகன்சியஸ் அப்படின்றவர் வந்து ஆகஸ்ட்ல கொண்டாடலாம் கிறிஸ்மஸ் ஆகஸ்ட்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர்ல ஸ்கேலிஜியஸ், கெசூலியஸ், கெல்விசியஸ் இவங்கெல்லாம் அக்டோபர்ல கொண்டாடலாம் கிறிஸ்மஸ் அப்படின்னு, அவங்களுக்கு வசதி எப்போ இருக்குதோ அப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடலான்னு சொல்லி ராஜாக்கள் ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஜனங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் நவம்பர்ல கொண்டாடினாங்க. அதுக்கப்புறமா லாட்டின் சர்ச், சுப்ரீம் பவர்ல இருந்த அந்த லாட்டின் சர்ச் வந்து 25 டிசம்பரை வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அந்த லாட்டின் சர்ச் வந்து சுப்ரீம் பவருக்கு வந்தது வந்து 25 டிசம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரி, இன்னைக்கு நம்ம December 25 ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, ஏன்ஷியன் ரோமன்ஸ் செலிப்ரேட்டட் தேர் ஃபீஸ்ட் ஆஃப் தேர் கோடஸ் ப்ரூமா. அதாவது அந்த காலத்துல இருந்த ரோமர்கள் அவங்க ஒரு பண்டிகையை கொண்டாடினாங்க. அவங்களுடைய தேவதை ப்ரூமா என்ற ஒரு தேவதைக்காக ஒரு பண்டிகையை கொண்டாடினாங்க. அது எப்ப கொண்டாடினாங்க, December 25 அந்த ரோமர்களுடைய அந்த தேவதையின் பண்டிகை தான் 25 டிசம்பர். அவங்க வேர்ல்டு ஃபுல்லா அவங்க வந்து பிரசித்தப்படுத்தி, ஏன்னா ரோமன் எம்பையர் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அவங்க அரசாட்சி செஞ்சாங்க. அப்போ அவங்க என்ன ரூல் கொண்டு வராங்களோ அதுதான் ஹோல் வேர்ல்டுமே ஃபாலோ பண்ற மாதிரி. அப்போ அவங்க வந்து அந்த 25 டிசம்பர் அவங்களுடைய காடஸ் ப்ரூமாவுக்கு ஒரு ஃபீஸ்டா அவங்க கொண்டாடினாங்க. அதுக்கப்புறமா
போப் ஜூலியஸ் த ஃபர்ஸ்ட் அவர் தான் இந்த 25th டிசம்பரை ஹோல் வேர்ல்டுக்குமே இயேசுவின் பிறப்ப எல்லாருமே முழு உலகமே டிசம்பர் 25th தான் இயேசுவின் பிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு முதல் முதல்ல அந்த ரூலை கொண்டு வந்தவரு போப் ஜூலியஸ் த ஃபர்ஸ்ட். ஏன் அவர் 25th டிசம்பரை கொண்டாடினாங்க கொண்டு வந்தாரு, வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, த சன் நவ் பிகேன் ஹிஸ் ரிட்டர்ன் டுவர்ட்ஸ் த நார்தர்ன் டிராபிக் எண்டிங் த வின்டர் lengthening the short days and introducing the spring. In the 25th December, le enna agudhuna inda suryan or edathila irukudhu bhoomi sutri kondirukirathu suryane sutri inda kolgal la sutri vandu kondirukirathu. In the 25th December anniki enna agudhu sonna in the sun vandu northern tropic ai nokki thanudaiya prayanathai ஆரம்பிக்கிறது. அது எந்த காலம் குறிக்கிறது, எண்டிங் த விண்டர், அதாவது விண்டர் வந்து ஒரு முடிவுக்கு வருது, ஸ்பிரிங் ஆரம்பிக்குது, ஒரு வசந்த காலம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அடையாளமான ஒரு நாள் தான் இந்த டிசம்பர் 25. அவர் எதுக்காக இதை கொண்டு வந்தார்னு சொன்னா, ஆல் திஸ் வாஸ் ப்ராபப்ளி டீம்ட் எம்பிளமேட்டிக் ஆஃப் த ரைசிங் சன் ஆஃப் righteousness on the darkness of this world and causing the day spring form on high to visit mankind. இதற்கு ஆவிக்குரிய ஒரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவ இருளை வெளிச்சமாக்கும்படியாக இந்த உலகத்தில் பிறந்த அந்த நாள்தான் இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது டிசம்பர் 25th அன்னைக்கு ஏன் கொண்டு வந்தார் சொன்னா, சூரியன் அதனுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்குது, அதாவது விண்டர் ஒரு முடிவுக்கு வருது, ஸ்பிரிங் வசந்த காலம் ஆரம்பிக்குவதற்கான அந்த பிரயாணத்தை சூரியன் தொடங்குகிறது அந்த முதல் நாள் 25th டிசம்பர். அதனால நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உதித்த அந்த நாளை அடையாளமாக அந்த டிசம்பர் 25th நாம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போப் ஜூலியஸ் த ஃபர்ஸ்ட் அவர்தான் டிசம்பர் 25th நம்ம கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணுவோம்னு ஹோல் வேர்ல்டுக்குமே அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார். அதுதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரி, இன்னொரு கேள்வி வருகிறது, நம்ம டிசம்பர் 25th கிறிஸ்துமஸ் கொண்டாடலனா என்ன, 25th டிசம்பர் அன்னைக்கு நம்ம கொண்டாடலனா பரலோகம் போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்வி, சில பேர் சொல்லுவாங்க நான் 25th டிசம்பர் அன்னைக்கு நான் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேங்க, இயேசு கிறிஸ்து 25th டிசம்பர் தான் பிறந்தார்னு பைபிள் எங்கேயா போட்டிருக்குதா, உங்களுக்கு எப்படி தெரியும், ஏதோ ஒரு நாள் நீங்க கொண்டாடுறீங்க, எல்லாரும் கொண்டாடுறாங்கன்றக்காக நான் கொண்டாட முடியாது, நான் சபைக்கெல்லாம் போக மாட்டேன், ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து என் இதயத்துல பிறக்கிறாரு அப்படின்னு ஒரு சிலர் நீங்க சொல்லலாம். ஓகே, அது உங்களுடைய நம்பிக்கை. இப்போ நீங்க ஒருவேளை நீங்க கேள்வி கேட்பீங்க, சரி பிரதர் நீங்க 25th டிசம்பரை கொண்டாடுவீங்களா, கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. லிசன், 25th டிசம்பர் வந்து நான் சபைக்கு நான் போவேன், சர்ச்சு கூடும் போது சபை கூடுதல் இருக்கும், நான் போவேன் ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில நாட்கள்ல என்ன மெசேஜுக்காக என்ன கூப்பிடுவாங்க, இந்த வருடம் கூட நாளைக்கு என்ன மெசேஜுக்காக ஒரு சர்ச்சில் ஒரு கிராமத்துல ஒரு இடத்துல என்ன கூப்பிட்டுருக்காங்க, நான் போறேன், இல்லைங்க 25th டிசம்பர் இயேசு பிறகுல நாங்கெல்லாம் போ அந்த நாளில் கொண்டாட மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நல்லா நீங்க நான் பிராக்டிக்கலா சொல்றேன் பாருங்க, ஒரு சில நபர்கள் இந்த அவங்க வந்து 363 நாள் சபைக்கு போகமாட்டாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, அவங்க வருஷத்துல சர்ச்சுக்கு போறதே 2 நாட்கள் தான். அது என்ன தெரியுமா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒன்னு கிறிஸ்மஸ் அன்னைக்கு போவாங்க, இன்னொன்னு நியூ இயர் புது வருஷத்து அன்னைக்கு அவங்க சர்ச்சுக்கு போவாங்க. சரி, நான் ஏன் 25th டிசம்பர் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு இடத்துல பிரசங்கம் செய்ய எனக்கு கூப்பிட்டுருக்கும் போது நான் பார்க்க முடியாத நபர்கள், நான் ஏற்கனவே சொன்னல 363 நாட்கள் அவங்க சபைக்கு வரமாட்டாங்க, அவங்க வருகின்ற ஒரு நாள் கிறிஸ்மஸ், அடுத்தது நியூ இயர். நீங்க எந்த சர்ச்சுக்கு வேணா நீங்க போய் பாருங்க, எல்லா ஞாயிற்றுகளுமே சர்ச்சு காலியா இருக்கும், இல்ல முக்காவாசி சர்ச்சு நிறமும் இல்ல பாதி சர்ச்சு நிறமும், ஆனா கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு வெளியே சாமியானாலாம் போட்டு பந்தெல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு நிறைய சேர் எக்ஸ்ட்ரா சேர் வாடகைக்கெல்லாம் வாங்கி வந்து போட்டு ஃபுல்லா நிரப்பிருப்பாங்க. ஏன், ஏன்னா சர்ச்சுக்கு வராத ஆத்துமாக்கள், வருஷம் ஃபுல்லா சர்ச்சுக்கு வராத ஆத்துமாக்கள் அன்னைக்கு வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. நான் எதுக்காக போகிறேன்னு சொன்னால், அந்த ஆத்துமாக்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வர வேண்டும் என்ற அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக
நான் 25 டிசம்பர் சபைக்கு போகிறேன், எனக்கு இந்த நம்பிக்கைகள் எல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து 25 டிசம்பர் தான் பிறந்தாரு அப்படி கிடையாது, அவர் பிறந்ததை நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததான் நம்ம இந்த செய்திக்குள்ளாக நான் போவோம். இது ஒரு பெரிய செய்தி கிடையாது, ஷார்ட்டா நான் முடிக்கிறேன். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறந்தார் நம்புறீங்களா? நான் நம்புறேங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாக அப்படின்னு நம்ம சொல்றோம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார். என்ன கேள்வினா, இந்த இயேசு கிறிஸ்து யாரு? இந்த இயேசு கிறிஸ்துனா என்னங்க அர்த்தம்? இயேசு இயேசு கிறிஸ்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துனா என்னங்க அர்த்தம்? என்ன பேருக்கு அர்த்தம்? நான் ஒவ்வொரு ஞாயிற்று ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கும் நான் கொடுக்கிற செய்தி இதுதான். ஏன்னா அது தெரியாத நிறைய ஜனங்க கூட கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு வருவாங்க. இயேசுன்னு சொல்றீங்களே, இயேசுனா என்ன பார்த்தோம், கிறிஸ்துன்னு சொல்றீங்களே என்ன பார்த்தோம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, அது கூட அவங்களுக்கு தெரியாது. வேதத்துல இருந்து 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அப்படின்ற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கிறிஸ்து என்ற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தேவதூதர் வந்து சொல்லுகிற காரியம், இயேசு அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. ஏன் சொன்னா அது வசனத்திலே போடப்பட்டிருக்கு, ஏன்னா ஜனங்களின் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு ஜீசஸ் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா ரட்சகர் என்ற அர்த்தம். இயேசு என்றால் ரட்சகர் என்ற அர்த்தம். ஜீசஸ் மீன்ஸ் சேவியர். இயேசு பாவத்திலிருந்து ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் காப்பாற்றும்படியாய் வந்த ரட்சகர். ரட்சகர் அர்த்தம் காப்பாற்றுகிறவர் அப்படின்னு அர்த்தம். இயேசு என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை காப்பாற்றும்படி, ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். நான் பாவம் செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழும்போது, ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது, இந்த உலக வாழ்க்கை முடியும் ஒரு நாள். எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போனோம். அப்ப இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க பரலோகத்துக்கு போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் நரகத்துக்கு போவாங்க. அதுதான் பைபிள்ல போடப்பட்டிருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் எனக்கு வரக்கூடாது, அந்த நரக வேதனையை நான் அனுபவிக்க கூடாதுன்னு என்னை அந்த இடத்துல இருந்து, அந்த மரணத்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்து காப்பாற்றும்படியாய் ஒரு ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நிறைய பேரு இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள். ஆமாங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க, நான் பாவங்கள்லாம் அறிக்கை செய்துட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேங்க, நான் சபைக்கு போறேங்க, விசுவாசியா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க செய்யற தப்ப, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தவற நான் சொல்றேன் பாருங்க. இயேசு என்றால் ரட்சகர். அடுத்தது கிறிஸ்து என்றால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு வந்து சொன்ன செய்தியை இங்க நம்ம வாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? கிரைஸ்ட் அப்படின்னா த அனாயிண்டட் ஒன் அப்படின்னு அர்த்தம். கிரைஸ்ட்னா அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவரா, பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த அபிஷேகம் அப்படின்ற வார்த்தையை நம்ம பழைய ஏற்பாட்டில் எங்க நம்ம வாசிக்கிறோம்னு சொன்னா, எனக்கு சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல, ஆனா நான் சுருக்கமா நான் சொல்றேன். எங்க எங்க ராஜாக்களை இப்ப வந்து யோசித்து பாரு, இப்ப சவுல் இஸ்ரேலின் முதல் ராஜா, அவரை எப்படி ராஜா ஆக்குனாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தீர்க்கதரிசி இருப்பார், சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு, அவர் கையில வந்து ஒரு அபிஷேக தைலம் அப்படின்னு ஒரு தைலம் தான் வச்சிருப்பார். தைலம்னா நம்ம யூஸ் பண்ண மாதிரி விக்ஸு அமிர்தாஞ்சனம் அந்த தைலம் கிடையாது. தைலம் சொன்னா அது வந்து ஆயில், ஆயில், அந்த அனாயிண்டிங் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அபிஷேக தைலத்தை வந்து கடவுள் வந்து அவர் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடணும் அதெல்லாம் வந்து பைபிள்ல போடப்பட்டிருக்குது. அது வந்து சாதாரணமா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடாது, சாதாரணமா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து குறிப்பாக அது ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த அபிஷேக தைலத்தை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு மனுஷனை ராஜாவாக ஜனங்கள் செலக்ட் பண்ணும் பொழுது,
நல்லா நீங்க கவனிங்க, நீங்க பழைய பாட்டில் நீங்க வாசித்து பாருங்க, சவுல் வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்க, அவரை ராஜாவாய் எப்படி ஆக்குனாங்க. அப்போ அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு, அந்த ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களால எலக்ட் பண்ணப்பட்ட அந்த மனுஷனை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக நிறுத்துவார், ஊருக்கு முன்பதாக நிறுத்துவார். நிறுத்திட்டு இப்போ இந்த மனுஷன் வந்து இதுவரைக்கும் அவன் சாதாரணமான ஒரு பிரஜையா இருந்தான், ஆனா இன்னிலிருந்து இவன் நம்மை ஆளப்போகின்ற ராஜாவாக மாறப்போகிறான். அதற்கு அடையாளமா என்ன பண்ணுவாரு, அவர் கையில் இருக்கிற அந்த அபிஷேக தைலம், அந்த அனாயிண்டிங் ஆயில வந்து அந்த ராஜாவாய் ஆக போகிற அந்த மனிதனுடைய தலையில அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றுவார். வேற யார் தலையிலும் ஊற்ற மாட்டாங்க, வேற எதுக்குமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அபிஷேக தைலம் யாருடைய தலையில ஊற்றப்படுகிறதோ அந்த மனிதன் அவன்தான் நம்முடைய ராஜா அப்படின்னு ஜனங்கள் புரிந்து கொள்வாங்க. அபிஷேக தைலத்தை ஊற்றும் போது ஜனங்கள்லாம் சேர்ந்து சொல்வாங்க, ராஜாவே நீர் வாழ்க, ராஜாவே நீர் வாழ்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுவரைக்கும் நாங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனால் இனிமேல் இந்த மனுஷன் இந்த ராஜா என்ன சொல்றானோ அதுக்கு நாங்க கீழ்ப்படிந்து நடப்போம். அவன் என்ன சொன்னா உட்காருன்னு சொன்னா உட்காரணும், எந்திரின்னு சொன்னா எந்திரிக்கணும், போருக்கு வரணும்னு சொன்னா வரணும். ராஜாவுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்று சொல்லி ஜனங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இயேசுவை உங்களுடைய இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, பாவத்திலிருந்து என்னை காப்பாற்ற வந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இயேசுவை கிறிஸ்துவாக நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? கிறிஸ்துனா யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா யாரு? ராஜா. அவரை ராஜாவாக நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? ராஜானா என்ன அர்த்தம், ராஜா சொல்றத நான் எந்த மறுபேச்சு நான் சொல்லாம, எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நான் அது கீழ்ப்படிந்ததாகணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டவங்க தான், ஆனா வேத வசனம் அவங்களுக்கு கொஞ்சம் கசப்பா இருக்குது. என்ன இந்த எல்லா வசனத்துக்கும் கீழ்படிவாங்கன்னா, ஒரு சில வசனங்களுக்கு அவங்க கீழ்படிய மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கிற வசனத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கொள்வாங்க, அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற வசனத்தெல்லாம் எடுத்துக்கொள்வாங்க, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற வசனத்தெல்லாம் எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வேத வசனம், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் சொல்லுது. அது கொஞ்சம் கஷ்டம் பிரதர், அது எப்படி சத்துருக்களை சிநேகிக்க முடியும் அப்படி? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள்னு போட்டிருக்குது, அது எப்படிங்க முடியும்? என்ன சபிக்கிறவங்களை போய் நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அவரை உங்கள் ராஜாவாக இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜாவாக ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன அர்த்தம், வேத வசனம் என்ன சொல்லுது, இது இயேசுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு நான் அப்படியே நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொன்னால், நான் இயேசுவை என் ராஜாவாக இரட்சகராக நான் கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க வேத வசனத்தின்படி நீங்க நடக்கலன்னு சொன்னா நீங்க இன்னும் அவரை உங்க ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். இந்த கிறிஸ்துமஸ் நாளன்று நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஆமாண்டவரே, நான் என்னுடைய பாவங்களாம் அறிக்கை செய்து இயேசுவை உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனா ராஜாவான ஏற்றுக்கொள்ள. ஏனென்றால் நிறைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில பகுதிகளில் முக்காவாசி நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன், ஆனால் ஒரு சில பகுதிகளில் உங்களுடைய வார்த்தைக்கு நான் மீறி போற மாதிரி எனக்கு தோணுதாண்டவரே அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னும் அவரை உங்களுடைய ராஜாவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நாளிலே ஆண்டவருடைய இருதயத்தில உணர்த்துகிற அந்த காரியத்தை, மகனே எல்லாமே ஓகேதான், 99% என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிற, ஆனா அந்த ஒரு இடத்துல நீ கீழ்படியாம போயிட்டு இருக்கிற, உனக்கு விரோதமாய் காரியங்கள் செய்தவங்க தான், உன்னை சபித்தவர்கள் தான், நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைத்தவங்க தான், ஆனால் நான் சொல்லுகிறேன், நீ அவங்களை மன்னிச்சிரு, அவங்களை மன்னிச்சிருன்னு என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனா நீ இன்னும் மன்னிக்காம இருக்கிறியப்பா, இன்னும் அந்த கசப்பம் இருதயத்துல தானே வச்சிட்டு இருக்கிற. அப்படின்னா இன்னும் நீ என்னை உன்னுடைய ராஜாவாக நீ ஏற்றுக்கொள்ளல, நீ தான் உன்னுடைய ராஜாவா இருக்கிற, நீ என்ன யோசிக்கிற, நீ என்ன நினைக்கிற, அதன்படி நீ செய்யற, நீ தான் உனக்கு ராஜா, நான் உனக்கு ராஜா இல்லை. அருமையானவர்களே, இந்த நாளிலே அந்த காரியங்களை நாம் விட்டு 100% அவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி நான் நடப்பேன் என்று நான் தீர்மானம் எடுப்போம். இயேசுவை நம்முடைய ராஜாவாக கிறிஸ்துவாக நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்ப இயேசு என்று சொன்னால் இரட்சகர், பாவத்திலிருந்து என்னை காப்பாற்ற வந்தவர். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ராஜா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்தில நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இல்லை என்று சொன்னால் இந்த கிறிஸ்துமஸ் நாளன்று இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்திலே அவர் பிறக்கும்படியாய் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுக்காக நீ இந்த உலகத்திலே வந்தீர். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை மீட்கும்படியா இந்த உலகத்தினர் வந்தீர், இரட்சகராக வந்தீர். நன்றி. அதே நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையின் ராஜாவாக நீர் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே என்னோடு கூட ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் ஜபிக்கிறேன் தகப்பனே. அவர்களை நீர் தொடுவீராக. இந்த நாளிலிருந்து ஆண்டவரே, அவர்கள் உம்மை தங்களது ராஜாவாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். எடுத்த தீர்மானத்திலே உறுதியாய் நிற்கும்படியாய் கர்த்தர் நீர் அவர்களை வழிநடத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, I wish you and we wish you a wonderful and merry Christmas. God bless you.